சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பெல் ஐக்கான் வரும், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு கதவு பலகா டிசைன். மேலே வந்து வளவு பலகா, அதுக்கு கீழே சதுர பலகா, அதுக்கு கீழே நெட்டு பலகா. மொத்தம் ஒரு சிங்கிள் டோரு, சாரி டபுள் டோர் டிசைன். அதுக்கு மொத்தம் ரெண்டு பலகா வரும், ரெண்டு டோர் வரும், ஒரு டோருக்கு மூணு பலகா மாட்டுற மாதிரி வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாமரை வரைய போகிறேன். அதுக்குள்ள அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவு எடுத்துகிட்டு, அதாவது இந்த ஆசு வந்து இதுக்கு பத்தலை, இதுக்கு ஆர்டினேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ராயிங். இப்போ தாமரைக்குள்ள அளவு எடுத்துகிட்டு எடுத்தாச்சு. இப்ப மூலமட்டம் வச்சு வருகணும். இப்ப அதுல வந்து கார்பன் வைக்கணும், ரெண்டு பக்கம் வைக்கணும் கார்பன். இது பழைய டிராயிங். கீழே கார்பன் வச்சுட்டு தாமரை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்ப தாமரை வரைஞ்சி முடிச்சுட்டேன். அது கீழே உள்ள தண்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பழைய ஆசு, டிராயிங் வந்து பத்தல. இப்போதைக்கு வரையிறதுக்கு நேரம் இல்லை, அர்ஜென்ட் வேலை, அதனால இப்படி ஆல்ட்ரேஷன். இப்ப இந்த பெண்பாவை தான் வரைய போறோம். இதையே வந்து நம்ம கொஞ்சம் பெருசா டிராயிங் எடுத்திருக்கோம், அந்த டிராயிங் தான் இந்த டிசைனுக்கு வரப்போகுது. இப்ப நீங்க இதுல பாக்குற லேடி வந்து சைஸ் சின்னம், இது போட்டோம்னா அந்த பலாய்க்கு எடுக்காது. இது பாருங்க, இது ஆல்டர்னேட்டா நான் டிராயிங் போட்டு வச்சிருக்கேன். இப்ப இந்த டிராயிங் தான் நம்ம அந்த பொம்மையில பலகால வரைய போறோம். இப்ப அது அளவு எடுத்துக்கிட்டேன். ரெண்டு ஆணி குத்திக்கிட்டு கீழே கார்பன் வச்சு போட வேண்டியதுதான். இதுக்கு மட்டும் ரெண்டு கார்பன் வைக்கணும், ஏன்னா பின்னாடி பதிவு பண்ணணும். ஆப்போசிட் ஆப்போசிட் லேடி வரணும், அதனால இதுக்கு ரெண்டு கார்பன் வைக்கணும். இப்போ கார்பன் வச்சாச்சு. இப்போ முகத்துல இருந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நம்ம இப்போ டிராயிங் வரைவது வந்து அவுட்லைன் மட்டும்தான் வரையணும். உள்ள உள்ள சின்ன சின்ன அலங்காரங்கள்லாம் ரொம்ப வரையக்கூடாது. பேசிக் அந்த மிஷின் ஓட்டணும் இப்போ நம்ம இதை டிராயிங் வரைஞ்சிட்டு ரூட்ரு, அதுக்கான உள்ளதை மட்டும் வரைஞ்சா போதும். ரொம்ப நேச்சுரலான வரையணும்னு இப்போ இந்த நெக்லஸ் இதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு விளக்கு வரையணும், பக்கத்தில் இருக்கு பாருங்க தீபம். இப்போ இடுப்பு வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒட்டியானம், ரைட்டு கால் லெஃப்ட் கால் ரெண்டு காலையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து முன்னங்கால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு தெரியும், பின்னங்கால் வந்து பேக்கில் இருக்கும். நம்ம அடிக்கும் போது அதில் காமிக்கணும். இப்போதைக்கு டிராயிங்கில் அவ்வளோ தெரியாது. இப்போ பொம்மை வரைஞ்சி முடிச்சாச்சு. விளக்கை விட்டுட்டேன் வரைகிறதுக்கு, இப்போ அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ விளக்கும் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான் பேப்பரை. இப்போ நான் கார்பன் வச்சு யூஸ் ஆயிடுச்சு பாருங்க, இன்னொரு பக்கம் பின்னாடி பதிவாயிருச்சு. இதனால தான் ரெண்டு கார்பன் வைக்கிறது. சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதை ஒளியில் சீவி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ கீழே உள்ள தாமரை பொம்மை வரைஞ்சாச்சு. இப்போ மேலே உள்ள மண்டபம் வரையணும். அது வந்து இந்த விளக்கு காண்டி நான் அளவு எடுக்கணும். விளக்கு இடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் கையிலே வரைஞ்சிட்டு அதை உளியில் கோடு மாதிரி போட்டுட்டு அதை ஆசை எடுக்கணும். இப்போ அந்த இதுதான் பார்க்க போறிய. இப்போ சைடு உள்ள தூணை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அளவு தான் ரொம்ப முக்கியம். விளக்கு கிட்ட இடிக்காத மாதிரி இருக்கணும். இப்போ வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்காண்டி வந்து நம்ம கோடு போடணும், கீத்துருவி போடணும். அது எப்படின்னு பாருங்க. நைஸ் கித்திரி வச்சு போடணும். பெரிய கித்திரி வச்சு போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து அந்த கோடோட அளவு தான் வேணும். இப்போ அந்த அளவை எடுக்கிறதுக்கு தான் அந்த ஒரு அளவை எடுத்து எத்தனை பலாய்க்கு வேணால் போடலாம். அதுக்காண்டி தான் நம்ம இப்போ உளியில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்குள்ள அளவு எடுத்தாச்சு, கீத்துளியும் போட்டாச்சு. இந்த பூ அப்போ கீத்துளி போட போகிறோம். பாதி சைடு கீத்துளி போட்டால் போதும். இன்னொரு பாதி வந்து நம்ம பேப்பரில் எடுத்துடலாம். இப்போ கீத்துளி போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேப்பரை மட்டும் நம்ம இதுக்காண்டி வச்சு அளவு வச்சு வெட்டிக்கணும். எவ்வளவுக்கு பேப்பர் தேவைப்படுதுன்னு. இப்போ அந்த டிராயிங்குள்ள பேப்பர் மட்டும் தான் தேவைப்படுது. மடித்து ரெண்டாக வெட்டிட்டு பசையை வச்சு ஒட்டிக்க வேண்டியதுதான். இந்த ஆர்ச்சுக்குள்ள அளவு எடுத்துக்கணும். இந்த ஆர்ச்சோட அளவு வச்சு அப்படியே இங்கிட்டு மையம் பண்ணி போட்டுக்கணும். இப்போ பசையை தடவிட்டே ஒட்டியாச்சு. இப்போ அந்த பலாவில் வச்சாச்சு. இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம பையன் தான் வரைய போகிறோம், நமக்கு தெரிஞ்ச பையன். இப்போ இதில் எப்படி வரையணும்னா, கார்பனை வந்து பேப்பரில் எழுதுகிற மாதிரி வச்சிடணும். மரத்தில் எழுதுகிற மாதிரி வச்சிடக்கூடாது. தலையில வைக்கணும் கார்பனை. வச்சுட்டு கரெக்டான அளவில் ஆணியை வச்சு அடிச்சுக்கணும். ஆணியை அடிச்சுக்கிட்டு ஒரு பென்சிலை நல்லா சீச்சிக்கிட்டு லைட்டாக அந்த இடத்துல தேய்ச்சா போதும். அதில் அப்படியே ஒரு சின்ன கோடு மாதிரி தெரியும் பாருங்க. அதுதான் அந்த டிராயிங்குள்ள அளவு. இப்போ இந்த பையன் தம்பி வரைய போகிறேன், அவனுக்கு எப்படின்னு தெரியல. சொல்றதுக்காண்டி கொடுத்துருக்கேன் பென்சிலை. வரைஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூ வெளில தெரியும். இப்போ இந்த பக்கம் பென்சிலில் கொஞ்சம் பூ தெரியுதுல, அதே இது வந்து பின்னாடி உள்ள கார்பன்லையும் பதியும். இப்போ நான் சொல்ல சொல்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம எந்த அளவுக்குள்ள கீத்துளி போட்டோமோ, கோடு போட்டோமோ, அதுக்கு மட்டும் நம்ம அப்படியே பென்சில் வச்சு தேய்ச்சிட்டு இருந்தோம்னா விழுந்துடும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது எப்படின்னு. நாங்கள் வேலைக்கு யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நான் எப்படி தெரியும்னு சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போத ஒரு உருவா காயினை வச்சு பின்னாடி வச்சு தேய்ப்போம் பென்சிலை. அப்போ அந்த உருவா காயினில் உள்ள அச்சு பூ வந்து பேப்பரில் விழுந்துடும். பார்க்குறதுக்கு அந்த உருவா காயினை நம்ம டிராயிங் பண்ண மாதிரி இருக்கும். இதே மெத்தடு தான் நான் உளியில் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வரைஞ்சாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.